ஹாய், ஹலோ, வணக்கம் அன்பான நேயர்களே, நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வலையோசைகள் சேனல்ல கோயம்புத்தூர் ஃபேமஸ் அங்கண்ணன் கடை சிக்கன் பிரியாணி பார்க்கலாம். எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சுவாரஸ்யமான பல வீடியோஸ்கள் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. கோயம்புத்தூரில் நான்வெஜ் பிரியர்களுக்கு அங்கண்ணன் கடை பிரியாணி தான் ஃபஸ்ட்டு. இங்கே துபாயில் நம்ம ஒரு பிரியாணி கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுறோம். அதனால் இன்றைக்கி வீட்லேயே நம்ம அங்கண்ணன் பிரியாணி செஞ்சு அதை கடை ஸ்டைல்லையே பேக் பண்ணி கடைஃபீலோட சாப்பிட்றோம். சூப்பராக இருந்தது. வாங்க, எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் ஒரு துண்டு பட்டை, 4 கிராம்பு, 2-3 ஏலக்காய், கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, 4-5 பச்சை மிளகாய், 2 கை அளவு சின்ன வெங்காயம், இது வந்து 2 கப் அரிசிக்கான அளவு. இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. நல்ல அடி கனமான பாத்திரத்தில் 2 கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம், 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஹோல் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். சின்ன ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், இதை லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட ஒரு 4-5 சின்ன வெங்காயம் நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 5-6 பல் பூண்டு முழுசாக சேர்த்துக்கலாம். 1 பெரிய வெங்காயம் நீள வாக்கில் கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. சின்ன தக்காளி, 1 தக்காளி, பெருசாக இருந்ததுன்னா பாதி சேர்த்துக்கோங்க. இதுக்கு தக்காளி ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும். 1 கை அளவு புதினா தழை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட 1 கை அளவு கொத்தமல்லி தழை, இதையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம் லைட்டாக. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற விழுது அதை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் இப்படி நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 2-3 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சு இதை நல்லா வதங்க விடலாம். பச்சை வாசம் போகும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இந்த மசாலாக்கு தேவையான உப்பு நான் சேர்த்துக்கிறேன். இது கூட சிக்கன் சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ சிக்கன் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட சிக்கனுக்கு தேவையான அளவு கொஞ்சம் மஞ்சள் தூள், சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் அளவு மட்டும் தண்ணி விட்டு நம்ம இந்த சிக்கன் வேகிறதுக்காக மூடி வைக்கலாம். ஒரு 10-15 நிமிஷம் கழித்து திறந்தா நல்ல சிக்கன் வெந்திருக்கும். இது கூட நான் 4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். 2 கப் அரிசிக்கு 4 கப் அளவு தண்ணி. நான் இன்னைக்கு சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நான் சொல்கிறது 2 கப் அரிசிக்கான அளவு. இப்போது அரிசிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம கழுவி ஏற்கனவே 20 நிமிஷம் ஊற வச்சிருக்கிற அரிசி, சீரக சம்பா அரிசி, இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 7-10 மினிட்ஸ் கழித்து திறந்து பார்க்கும்போது நமக்கு அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலில் இருக்கணும். ஒரே லெவலில் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக விடுங்க, ஹை ஃப்ளேம்லேயே வேக விடுங்க. இப்போ அரிசியும் தண்ணியும் பாருங்கள் ஒரே லெவலில் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம தம் வைக்கணும். தம் வைக்கிறதுக்கு முன்னாடி 1 கரண்டி 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கல. இப்போ இதை ஒரு சின்ன அடுப்புக்கு மாற்றிக்கலாம். இப்போ தம் வைக்க போகிறோம். ஒரு கனமான பாத்திரத்தை இது மேலே வச்சுருங்க. கனமான பாத்திரம்னா நல்ல தண்ணி கனமாக வைக்கலாம், இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி கல் வைக்கலாம். இப்போ ஒரு 9 மினிட்ஸ் அல்லது 10 மினிட்ஸ் தம் இருக்கட்டும். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, திறந்து பார்க்கலாம்.
நல்லா கம கமன்னு வாசம் சூப்பராக இருக்குங்க. இப்போ கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் இது ஒரு 5 மினிட்ஸில் அப்படியே விட்டோம்னா நம்ம அது இஞ்சிரும் தண்ணியெல்லாம். எப்போவுமே பிரியாணி செஞ்சுட்டு ஒரு 10-15 மினிட்ஸ் அதை அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சாப்பிட்டா அது நல்ல கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக நல்லா இருக்குது சிக்கன் பிரியாணி அங்கணன் கடை சுவையில். இந்த கலர் தான் இதனோட ஆத்தென்டிக் கலர், இந்த லைட் எல்லோ கலரில் இருக்கும். இது மைல்ட் காரமாக தான் இருக்கும். செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். உங்கள் கமெண்ட்ஸை எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.